கேரள மாநிலம் திருச்சூரில் 3 ஏடிஎம்களில் கொள்ளையில் ஈடுபட்ட ஹரியானா கொள்ளை கும்பல் நாமக்கல் அருகே என்கவுண்டர் நடத்தி பிடிபட்டது. திருச்சூரில் இருந்து தமிழக எல்லை வரை உள்ள சுங்கச்சாவடிகளில் கேரள மாநில போலீசாரிடம் சிக்காமல் தப்பித்த கொள்ளையர்கள் நாமக்கல்லில் சிக்கினர். கிரெட்டா காரில் வந்த கும்பல் ஏடிஎம்களில் கொள்ளையடித்துவிட்டு கண்டெய்னரில் காரை பதுக்கி தப்பியது. கொள்ளை கும்பல் வந்த கிரெட்டா கார் திடீரென மாயமானதை அடுத்து வேறு வாகனத்தில் தப்பிச் சென்றிருக்கலாம் என தமிழக போலீசாரை அலர்ட் செய்த கேரள காவல்துறை. கொள்ளையர்கள் கண்டெய்னரை பயன்படுத்தி தப்பித்திருக்கலாம் என சந்தேகித்த தமிழ்நாடு போலீசார் பாலக்காடு கோயம்புத்தூர் தேசிய நெடுஞ்சாலையில் கண்டெய்னர் லாரிகளை குறிவைத்து தேடியதில் கொள்ளையர்கள் வந்த கண்டெய்னரை அடையாளம் கண்டனர். நாமக்கல் மாவட்டம் வெப்படை அருகே கண்டெய்னர் லாரியை மடக்கிய போலீசார் போலீசாரை தாக்க முயன்றபோது லாரியை இயக்கிய ஓட்டுநர் என்கவுண்டரில் சுட்டுக் கொலை, மற்றொரு கொள்ளையன் காயம். ஏழு பேர் கும்பலில் ஒருவன் என்கவுண்டர் செய்யப்பட்ட நிலையில் 6 பேரை துப்பாக்கி முனையில் கைது செய்த போலீசார் லாரியில் பிடிபட்ட கும்பல் ஹரியானா மாநிலத்தைச் சேர்ந்த கொள்ளையர்கள் என நாமக்கல் போலீசார் தகவல். வெப்படி அருகே செட்டியார்கடை பகுதியில் 4 கார்கள் 2 பைக்குகளை இடித்து தள்ளிவிட்டு தறிக்கட்டு ஓடிய கண்டெய்னர் லாரி போலீசார் கற்களை வீசி லாரியை நிறுத்த முயற்சி முன்பக்க கண்ணாடியில் ஓட்டை விழுந்தபோதும் அதிவேகத்தில் இயக்கப்பட்ட கண்டெய்னர் லாரி. கண்டெய்னர் லாரியை மடக்கிய போது போலீசார் மீது இரும்பு கொக்கி போன்ற கூர்மையான ஆயுதங்களால் தாக்குதல் நடத்திய ஹரியானா கொள்ளையர்கள் குமாரபாளையம் காவல் ஆய்வாளர் தவமணி, வெப்படை காவல் உதவி ஆய்வாளர் ரஞ்சித் குமார் ஆகியோருக்கு காயம். திருச்சூரிலிருந்து வந்த கண்டெய்னர் லாரி வெப்படை அருகே சன்னியாசிப்பட்டியில் மடக்கி பிடிக்கப்பட்டதாக டிஐஜி உமா பேட்டி தப்பியோடிய இருவரை பிடிக்க முயன்றபோது போலீசாரை தாக்கியதால் கொள்ளையன் ஜுமான் சுட்டுக் கொல்லப்பட்டதாக விளக்கம். நம்ம குமாரபாளையம் ஜங்ஷன் பைபாஸ் ரோட்ல நிறுத்தும் போதே நிக்கலங்கும் போது போலீஸ் வந்து எஸ்கேப் ஆகி அவன் ஸ்பீடப் பண்றான். ஸ்பீடா போயிட்டு அதுக்கப்புறம் சங்கரியில திரும்பி வரான். மறுபடியும் ஒரு 2 ரவுண்ட் அடிச்சு அவன் வெப்படை ரோடு வரான் இல்லையா. அப்படி வரும்போது இவன் அந்த பெட்ரோல் பங்க் கிட்ட ஒரு யூ-டர்ன் எடுக்கணும். இங்கே சொல்கிறாங்க அந்த யூ-டர்ன் எடுக்கிற இடத்துல இருந்த எல்லாத்தையுமே அவன் அடிக்கிறான். அதுக்கப்புறம் தான் போலீஸ் வந்து ஒரு இடத்துல அவனை ஸ்டாப் பண்ணிடுறாங்க. அந்த சன்னியாசிப்பட்டியில ஸ்டாப் பண்ணி டிரைவரை செக்யூர் பண்ணிட்டு கேபினில் இருக்கவங்களையும் செக்யூர் பண்ணிட்டு வண்டி எடுத்து நம்ம ஸ்டேஷன் கொண்டு கிரெட்டா காரும் உள்ள 2 ஆள் இருக்கிறது ஆரம்பத்தில் போலீஸுக்கு தெரியாது. சுடப்பட்ட ஜுமானுங்கிறவர் வந்து நமக்கு அந்த கண்டெய்னரை திறந்து கொடுத்துட்டு இன்ஸ்பெக்டர் அசால்ட் பண்ணிட்டு அவரை தப்பி ஓட வைக்கிறவர் ஜுமான் டிரைவர். ரெண்டாவது கண்டெய்னருக்குள்ள 2 பேர் இருந்ததுல ஒருத்தரை வந்து ஒருத்தர் பேக் எடுத்துட்டு ஓடுறாரு இல்லையா பணப்பை, அவரு இன்ஜோர்டு. டெல்லியில் இருந்து கண்டெய்னர் லாரியில் லோடு ஏற்றி வந்த ஒரு கும்பலும் கிரெட்டா காரில் வந்த மற்றொரு கும்பலும் ஒன்று சேர்ந்து கொள்ளையடித்திருப்பதாக டிஐஜி உமா தகவல். எஸ்பிஐ ஏடிஎம்களில் பணம் அதிகமாக இருக்கும் என்று கருதி கொள்ளையில் ஈடுபட்டு இருப்பதாக பேட்டி. இவங்க வந்து ரேண்டமா வந்து ஏடிஎம் எங்கெங்கெல்லாம் இருக்கும் அவங்க சொல்றது இப்போதைக்கு சொல்ற தகவல் கூகுள் மேப்ல பாப்பாங்க எங்க ஏடிஎம்ஸ் இருக்குன்னு பாக்குறாங்க. அந்த ஏடிஎம் வந்து எஸ்பிஐ ஏடிஎம்ஸ் பாக்குறாங்க. கொள்ளையர்கள் தப்ப முயன்ற கண்டெய்னர் லாரியை சினிமா பாணியில் துரத்தி சென்ற போலீசார் வெப்படை சங்ககிரி சாலையில் மக்கிரிப்பாளையம் பகுதியில் போலீசார் பின்தொடர்ந்த சிசிடிவி காட்சி. தலைநகர் டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடியுடன் தமிழ்நாடு முதலமைச்சர் முக சந்திப்பு. பிரதமர் அலுவலகத்தில் நடைபெற்ற சந்திப்பின் போது எம்பிக்கள் டிஆர் பாலு, கனிமொழி, தமிழக தலைமை செயலாளரும் உடனிருந்தனர். மெட்ரோ ரயில் திட்டத்திற்கும் சமக்ரா சிக்ஷா திட்டத்திற்கும் உரிய நிதி ஒதுக்க வேண்டும் என பிரதமர் மோடியிடம் வலியுறுத்தியதாக முதலமைச்சர் முக ஸ்டாலின் தகவல். இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிக்கப்பட்ட மீனவர்களையும் மீன்பிடி படகுகளை விடுவிக்க நடவடிக்கை எடுக்கும்படி கோரிக்கை விடுத்ததாகவும் பேட்டி. இலங்கை அரசு வலியுறுத்தி இந்த மீனவர்களையும் அவருடைய மீன்பிடி படகுகளையும் மீன்பிடி கருவிகளையும் உடனடியாக விடுவித்து தரணும்னு கேட்டுக்கிட்டேன். அடுத்த மாதம் கொழும்புல நடைபெற இருக்கக்கூடிய இந்திய இலங்கை நாடுகளுக்கான இடையான கூட்டுக்குழு கூட்டத்தில் இதை பற்றி விவாதித்து
இதற்கு உடனடியாக தீர்வு காணப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறோம். பிரதமர் மோடி உடனான சந்திப்பு இனிதாக அமைந்ததாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேட்டி. இம்மகிழ்ச்சியான சந்திப்பை பயனுள்ள சந்திப்பாக மாற்றுவது பிரதமரின் கையில்தான் உள்ளதாகவும் கருத்து. இந்த சந்திப்பு ஒரு இணைய சந்திப்பாக நடந்தது. பிரதமர் அவர்களே எங்ககிட்ட மகிழ்ச்சியோடு பேசினாரு. இந்த மகிழ்ச்சியான சந்திப்பை பயனுள்ள சந்திப்பாக மாற்ற வேண்டியது மாண்புமிகு பிரதமருடைய கையில் தான் இருக்கு. தேசிய கல்விக் கொள்கையை தமிழ்நாடு அரசு ஏற்காததை சுட்டிக்காட்டி மத்திய அரசு நிதியை நிறுத்தி வைத்துள்ளதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கருத்து. தேசிய கல்விக் கொள்கையை விட சிறந்த கல்விக் கொள்கையை தமிழ்நாடு செயல்படுத்தி வருவதாகவும் பேட்டி. புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடப்படாத காரணம் காட்டி ஒன்றிய அரசு நிதியை விடுவிக்காததால் ஆசிரியர்களுக்கு சம்பளம் வழங்க முடியாம மாணவர்கள் கல்வி பாதிக்கப்படுற சூழலை உருவாக்கி இருக்கிறத சுட்டிக்காட்டியிருக்கிறோம். உடனடியாக இந்த திட்டத்துக்கான ஒன்றிய அரசோட நிதி அளிக்கப்படும் வலியுறுத்தி சொல்லியிருக்கிறோம். டெல்லியில் சோனியா காந்தியுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சந்திப்பு. மரியாதை நிமித்தமாக நேரில் சந்தித்து பேசியதாக தகவல். செந்தில் பாலாஜி துணிச்சலுடன் போராடியிருப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கருத்து. விரைவில் தன்னை நிரபராது என அவர் நிரூபிப்பார் என்றும் பேட்டி. சென்னை உயர்நீதிமன்றத்தின் 34வது தலைமை நீதிபதியாக பதவியேற்றார் நீதிபதி கே ஆர் ஸ்ரீராம். தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார். சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி பதவியேற்பு விழாவில் முன்னாள் ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்த் பங்கேற்பு. உச்சநீதிமன்ற முன்னாள் தலைமை நீதிபதி சதாசிவம், உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி இந்திரா பானர்ஜி உள்ளிட்டோரும் பங்கேற்பு. நாமக்கல் வெப்படை அருகே என்கவுண்டர் நடந்த இடத்தில் பையுடன் சிதறி கிடந்த 500 ரூபாய் நோட்டுகள். கண்டெய்னரில் இருந்து தப்பியோடிய போது போலீசாரின் துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த அசூர் கொண்டு வந்த பை என போலீசார் தகவல். அமலாக்கத்துறை வழக்கில் ஜாமீனில் வெளியே வந்த செந்தில் பாலாஜியுடன் அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு, கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் உள்ளிட்டோர் சந்திப்பு. திமுக நிர்வாகிகள் மற்றும் ஆதரவாளர்களும் செந்தில் பாலாஜியை சந்தித்து வாழ்த்து. சென்னை முகாம் அலுவலகத்தில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினை சந்தித்தார் செந்தில் பாலாஜி. அரசியல் பழிவாங்கல் நடவடிக்கைக்கு எதிராக செந்தில் பாலாஜிக்கு உச்சநீதிமன்றம் ஜாமீன் வழங்கியுள்ளதாக உதயநிதி வலைப்பதிவு.